கர்த்தருடைய பிரசாம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு மத்தேயு 18:20 தேவனுடைய ஆசீர்வாதம் பார்ப்போம். மத்தேயு 18:20, ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லார். இது அவர் உயிரோடு இருக்கும்போது மாம்சத்தில் இருக்கும்போது ஒரு சொன்ன காரியம். ஆனால் இது எதை குறித்து சொல்லுகிறார், அவர் மறித்ததற்கு பிறகு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் பரலோகத்தில் போய் பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஆகையாலே அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அப்போ இங்கே எப்படிங்க இருப்பார், அதுக்கு தான் பேர் என்னங்க, தேவன் கர்த்தர். அந்த தேவன் எங்கிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம்னிப்ரெசன்ட், அதாவது எல்லாவற்றிலும் இருக்கிறவர். சர்வ வியாபகரா தமிழில் சரியாக கரெக்டான இது தெரில, சரி போகட்டும். எதுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த காரியத்தில் நாம் அதிகமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு இந்த கொரோனா வந்தது பாருங்கள், இந்த கொரோனா வந்துச்சு, வந்துட்டு அது போயிடுச்சு, வந்தது என்ன பண்ணிச்சு, எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சிருச்சு. வீட்டில் உட்கார வச்சு எல்லோரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துட்டு தாங்க சபைக்கு போக முடியல. ஆகையால் சபைக்கு போக முடியாதனால என்ன ஆனது, அந்த ஐக்கியம் இல்லை. இப்பொழுது மறுபடியும் சபை திறந்துருக்கிறது. அநேக இடத்துல சொல்லுகிறார்கள், சபை திறந்தால் கூட நாங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்கிறோம், நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி தான் வந்து ஃபாரின்லாம் இருக்குது, நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிறோம், எல்லாம் இப்போ அதே பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அகச்சி சொல்கிறார், இரண்டு பேர் மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதில் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தனியாக இப்போ ஜெபம்னா கேட்க மாட்டாரா, கேட்பார். ஆனால் ஒருவன் 1000 பேரையும் ரெண்டு பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேர் சேரும்போது பலத்தம் பலம் அதிகமாக இருக்கிறது, அவிக்குரிய சொல்லப்படுகிறது. சரியா, நான் உங்களுக்கு குதிரை குதிரை தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு குதிரை இப்போ 13,000 இது இழுத்துச்சான் வெயிட்டு டன்னு, ரெண்டு குதிரை இழுத்தா 26 பார்த்தாக்கா அது பாட்டுக்கு 36 டன்னு இழுத்துச்சான். இப்படி ஒன்றாய் சேரும்போது பாருங்கள் பலன் அதிகமாக இருக்கும். அதில் இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கலாம், அவர் மத்தியிலே நான் இருப்பேன்னு சொல்கிறார். அப்போது இயேசுவின் நாமத்தில் நாம் இரண்டு பேர் மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து கூடி சோம் பண்ணும்போது அங்கே இருக்கிறார். பாருங்கள் அநேக நேரத்தில் பாட்டிக்கு எல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. என்னாடி ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, வாங்கடி நம்ம அங்கே ஒரு இது பண்ணலாம், அங்கே மீட் பண்ணலாம், டே வாடா அங்கே டீ குடிக்கலாம், அங்கே வாடா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில், அடுத்த வாரத்தில் நம்ம வந்து ECR மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் அவங்களாம் மீட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய ஜனங்கள் மீட் பண்ணுறது பெரிய பாடாக இருக்குது. எங்கே மீட் பண்ணோம், சபையிலே. நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய சபையில் நம்ம மீட் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறவராக இருக்கிறார், வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். அதனால தான் சபை வச்சுருக்கிறோம். சபையில் நம்ம ஒன்றாய் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது, அந்த சபையில் நம்ம ஒன்றாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா, இதோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம், ஒன்றாய் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். தனியாக ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாரா, கேட்பாருங்க. பாருங்கள் எலியாக்கு ஜெபம் பண்ணால் கேட்டார், எலிசாக்கு ஜெபம் பண்ணால், இயேசு ஜெபம் பண்ணால் கேட்டார். அது தனியாக அந்த அது அந்த வல்லமைக்கு அந்த அந்த பொசிஷனுக்கு நம்ம வரும்போது அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு முன்புதாக நாம் இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கும்போது அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். ஐயல ஒருவேளை கல்யாணம் ஆகலக்கா, கல்யாணம் ஆகிற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாரை பிடிங்க, கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவியும் சேர்ந்து காலையில் ராத்திரி ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசுவாசத்தை கொடுப்பார். சோமுடுமா சர்வல நன்றி கொண்டு சமுத்திர பிள்ளைகளுக்கு அச்சுப்பிக்கிறோம். தேவனுடைய வல்லமையுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு மனதன் ஆவியை கொடுப்பீராக, பிரிவினை ஆவியை தொருத்துவீராக. தேவைய குடும்பத்தில் பிள்ளைகளே, தேவைய சபைகளே, தேவ ஒரு ஐக்கியத்தை, ஒரு அன்பை, ஒரு கிரியை, ஒரு கிரியை கொடுத்து, ஒரு கிருபையை கொடுத்து, நீர் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து சோமுடைய கிருபை செய்வாராக. உங்களுடைய வல்லமை அபிஷேகத்தை, உங்களுடைய ஆஸ்வாதங்களை, உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை கொடுப்பீராக. வேலைக்குள்ள கொடுக்குறோம், ஆண்டு கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.